Yes, let's today topic discuss about the respiration in plants. தாவரங்களோட சுவாசம் எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். Plants do not have any specialized organ system for gases exchange. அதாவது கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது ரெஸ்பிரேஷனுக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு தனியான ஒரு ஆர்கன் கிடையாது, ஆர்கன் சிஸ்டம் கிடையாது. ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக கூட நீல்ஸ் தான் அந்த ரெஸ்பிரேஷன் எடுத்துக்கும் போது. பிளஸ் டு நாட் ஹாவ் எனி ஸ்பெஷலைஸ்டு கேஸ் எக்ஸ்சேஞ்சுக்காக ஸ்பெஷலைஸ்டு ஆர்கன் எதுவும் கிடையாது. ஆர்கன் சிஸ்டம் கேஸ் எக்ஸ்சேஞ்சே கிடையாது. The carry out of the exchange of gases through the stomata by simple bores in diffusion. அப்புறம் எப்படி நடக்குதுன்னாக்கா லீவ்ஸில் இருக்கக்கூடிய சிம்பிள் போர்ஸ் நுண்துளைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டொமேட்டா வழியா ஏர் வந்து என்னது பாசேஜ் ஆகுது, இந்த டிஃபியூஷன் உள்ள போயிட்டு வெளில வருது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ த கேரி அவுட் ஆஃப் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் த்ரோ த எதன் வழியா அப்படின்னா ஸ்டொமேட்டா அப்படின்னாக்கா சிம்பிள் போர்ஸ் ஒரு நுண்துளைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பா இருக்கு. அது வழியா தான் ஏர் வந்து டிஃபியூஷன் ஆகி வெளில போயிட்டு உள்ள வருது அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, the stomata are present in mostly the undersurface of the leaves and the young stems. The stomata எங்க இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா லீவ்ஸோட பேஸ்ல கீழ்புறத்துல இருக்கும் னு சொல்றோம். கீழ்புறத்துல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்ல இருக்கும், under the surface of leaves. லீவ்ஸ்ல கீழ்பகுதியில் இருக்கக்கூடியது இந்த ஸ்மால் போர்ஸ் சொல்லக்கூடிய ஸ்டோமேட்டா. அதோட இல்லாம யங் ஸ்டெம்ஸ் இளமையா இருக்கக்கூடிய யங் ஸ்டெம்ஸ்ல இளம் தண்டுகள் அப்படி சொல்லக்கூடிய அந்த பகுதி என்ன ஆகும் ஸ்டோமேட்டா இருக்கும் முதிர்ச்சியடைந்த தாவரத்தோட தண்டு பகுதிகளை நல்ல மரமாக ஆயிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான உட்டா மாறிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த சொமேட்டா எப்படி மாறும், அதனுடைய பட்டைகள்ல இருக்கக்கூடிய லெண்டிக்கல் நுண்துளைகளாக மாற்றப்படும். ஸோ சொமேட்டா வந்து மாடிஃபை ஆகி என்ன ஒரு டிஸ்டன்ஸ்ல லெண்டிக்லா இருக்கு. தென் ஈச் லிவிங் செல்ஸ் இன் பிளான்ட் லொகேட்டட் குவைட் த க்ளோஸ் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த பிளான்ட் பாடி விச் டென் இஸ் இன் த காண்டாக்ட் ஏர். ஓகே, பிளான்டோட சர்ஃபேஸ்ல அதனுடைய அவுட் ஆஃப் ஏரியா இருக்கு பாருங்க, அதனுடைய மேல்புறத்துல அதன் மேல்புறத்தில் இருக்கக்கூடிய லேயர் செல்ஸ் இருக்குல்ல, அது அருகாமையில் அறிஞ்சிருக்கக்கூடிய செல்ஸ் ஆகிட்டு இருக்கு இந்த லிவிங் செல்ஸ் இருக்கு. ஸோ லிவிங் செல்ஸ் பிளான்ட் லொகேட்டட் குவைட் க்ளோஸ் அவுட் ஆஃப் சர்ஃபேஸ் பிளான்டோட மேல்புறத்தில் மிக அருகில் அமைந்திருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஆன் திஸ் பிளான்ட் பாடி. பிளான்ட் பாடியோட சர்ஃபேஸில் மிக அருகாமையில் அந்த லேயர் அவுட் ஆஃப் லேயர் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய லேயராக இது இருக்கு சொமேட்டா வந்து இருக்கு. விச் டேன் இன் டு த காண்டாக்ட் ஏர், ஏன் இருக்குன்னாக்கா ஏர் கான்டாக்ட் பண்ணுறதுக்காக, அட்மாஸ்பியர் இருக்கிற ஏரை எடுத்துக்கிறதுக்காக இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தென் இன்சைட் த லீஃப், லீஃபோட ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா த லூஸ் பேக்கிங் ரொம்ப காம்பாக்ட் பேக்கிங் இல்லாமல் கொஞ்சம் லூஸ்லி பேக்கிங் வந்து இருக்கு. த பேரன்கைமா செல்ஸ் அண்ட் லார்ஜ் ஸ்பேசஸ் ப்ளோ த சொமேட்டா ப்ரொவைட் ஆஃப் த இன்னர் கனெக்டட் network of air spaces allow the efficient diffusion respiratory gases oxygen and the carbon dioxide. Okay, leaf la pathina adha out of surface leaf la epidermis nu or layer irukum. So and the epidermis layer la alkum pathina cortex nu or pagum irukum. So and the area full la loosely packed parenchymatic cells la lagapatta irukku. Loosely packed na ka andha இன்டர்கனெக்டட் அதாவது நிறைய ஸ்பேஸ் காணப்படக்கூடிய பகுதியாக இருக்கு. ஸோ அந்த இடத்துல ஏர் வந்து உள்ளே போயிட்டு வெளில வரக்கூடிய கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு ஸ்பேஸாக காணப்படுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த பேரன்கைமாட்டிக் செல்ஸ் எக்ஸ்பாண்டி பேரன்கைமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க, இந்த புக்கில் காமிக்கிறேன். Let's see about the picture. ஓகே பாருங்கள், டைகாட் லீஃப் இது பேர். இதை கிராஸ் செக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்களா. ஸோ இந்த இந்த பகுதி தான் சொல்கிறோம். ஸ்பாஞ்சு பேரன்கைமா இந்த இதெல்லாம் மேலே க்ளோஸ் பேக்கிங், இது எபிடெர்மிஸ் அவுட்டர் லேயர், இது அப்பர் எபிடெர்மிஸ், இது லோயர் எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேக்கிங் தான் சொல்கிறோம், லூஸ்லி பேக்கிங் ஆஃப் த பேரன்கைமா செல்ஸ்
large air space இருக்கா large air space இருக்கா இது stomata provide interconnected ஒண்ணுக்கு ஒண்ணு connected ஆ இருக்கு இது பாருங்க இந்த பகுதி தான் stomata இந்த opening தெரியுதா opening is efficient diffusion of the gas oxygen and carbon dioxide oxygen carbon dioxide exchange ஆகக்கூடிய பகுதி இதுதான் ஓகேவா so loosely packing of the cells இது parenchyma cell ஆக்கப்பட்டத இது இருக்கு அப்படிን பார்க்கறோம் so இதுதான் என்னது gas exchange பண்ணக்கூடிய பகுதி இதுதான் stomata epidermis ஓட outer layer இருக்கு பாருங்க இது இன்டர்கனெக்டட் ஒண்ணுக்கு ஜாயின்ட் ஆகக்கூடிய ஒரு இன்டர்கனெக்டடா இருக்கு அப்படிን பார்க்கறோம் ஓகே ஓகே இன்சைட் ஆஃப் தி லீஃப் இப்போ நீங்க டயகிராம் பாத்தீங்களா புக்ல காமிச்சல இன்சைட் ஆஃப் தி லீஃப் the loosely packing the parenchyma cells and the large air space இதுதா ஒரு பெரிய பெரிய air space below the stomata stomata அந்த ஒரு small opening காமிச்சிருக்கேன் எஸ் அதான் stomata புரோட இன்டர்கனெக்டட் ஒண்ணுக்கு ஜாயின்ட் ஆயிருக்கிற மாதிரி இருக்கும் the network air space ஒரு நெட்வொர்க் சிஸ்டம் மாதிரி இருக்குதான் சோ அதுதான் அலோ த எஃபிஷியன்ட் ஆஃப் த டிஃபியூஷன் ரெஸ்பிரேட்டரி கேசஸ் கேஸ் உள்ளவையும் வெளியே அனுப்பக்கூடியது ஸ்டொமேட்டா வழியா அந்த லூஸ் பேக்கிங் வழியா என்ன ஆகும் உள்ளுக்குள்ள கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய இப்ப பாக்குறோம் என்னென்ன கேஸ் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டைஆக்சைடு ரெஸ்பிரேட்டரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் தென் போட்டோ சிந்தசிஸ் அண்ட் ரெஸ்பிரேஷன் ரெண்டுக்கும் என்ன அப்படி பாக்குறோம் போட்டோசிஸ் பிளான்ட்ஸ் கேரி அவுட் த ரெஸ்பிரேஷன் அண்ட் போட்டோசிஸ் சைமல்டேனியஸ் ஆஃப் த டூரிங் தி process அதாவது டே டைப்ல ரெண்டுமே சைமல்டேனியஸா நடக்கக்கூடிய ஒரு process போட்டோசிந்தசிஸ் அண்ட் டூரிங் தி ரெஸ்பிரேஷன் ஓகே ஸ்டொமேட்டா ஓபன் ஆகும்போது போட்டோசிந்தசிஸ் நடக்கும் இது ரெண்டுமே கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதா எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தன்மையா இருக்கும் சோ ரெண்டும் ஒரே நேரத்துல நடக்கக்கூடிய டே டைப்ல தி ரேட் ஆஃப் தி போட்டோசிந்தசிஸ் தி ஹையர் தென் ரெஸ்பிரேஷன் ரேட் ஆஃப் தி போட்டோசிந்தசிஸ் ஹையர் தென் தி ரெஸ்பிரேஷன் ரெஸ்பிரேஷனோட என்ன அந்த போட்டோசிந்தசிஸ் அதிகமான எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு process ஆ இருக்கு ஹை ரேட் ஆஃப் தி போட்டோசிந்தசிஸ் ஓகே தென் டூ process are almost opposite and each other terms two mechanisms the process பாத்தீங்கன்னா mechanism பாத்தீங்கன்னா different ways இது ஒன்னு ஒரு வேறயான ஃபங்க்ஷன் பண்ணா அது வேற மாதிரியான ஃபங்க்ஷன் பண்ணா அது ஃபுட்ட ப்ரொடியூஸ் பண்ணா இது ரெஸ்பிரேஷன் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணா ரெண்டுக்கும் வேறுபட்ட பண்புகள் தான் பட் என்ன நடக்கும் சைமல்டேனியஸ் நடக்கக்கூடிய ஒரு process ஆ இருக்கு அப்படிን பார்க்கறோம் the two process almost the opposite of each other terms the mechanism respiration and the photosynthesis இப்படி சொல்றதா இருக்கு சொல்றான் இது கண்டினியூஸ் தான் எக்ஸ்ட்ரா சொல்றான் thank you